ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கல்வி குயில் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 1 கற்கண்டு என்று சொல்லக்கூடிய இலக்கண பகுதியில் தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு இலக்கணம். நல்லா குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மனசில் நல்லாவே புரியும். இது டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடிய ஒன்று அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை இலக்கணம். அதனால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போருந்தே நீ நல்லா தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா பிற்காலத்தில், அதாவது மேல் வகுப்புகள் படிக்கும் பொழுது ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப புரியக்கூடிய வகையிலையும் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் அமைந்திருக்கக்கூடிய நுழையும் முன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை பார்ப்போம். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான், இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான், மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை அறிவோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மனிதன் முதலிலே தோன்றினான், தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக சைகைகளை வெளிப்படுத்தினான், பிறகு ஒளிக்குறிப்புகளை வெளிப்படுத்தினான், பிறகு மொழி என்று ஒன்று உருவானது, பிறகு எழுத ஆரம்பித்தான், இப்போ இருக்கக்கூடிய எழுத்து முறைகள் எல்லாம் உருவாகியது, மொழியினுடைய தோற்றம், மொழியினுடைய சிறப்பு நிலை வளர்ச்சி, சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த தன்மை, இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது எழுத்துக்களுடைய தோற்றத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. எழுத்துக்களுடைய வகை தொகை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நமக்கே தெரியும் எழுத்துக்களில் உயிர் எழுத்துக்கள் இருக்குது, மெய் எழுத்துக்கள்லாம் இருக்குது. இந்த ரெண்டையுமே சேர்ந்த 30 எழுத்துக்களையும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் சார்பு எழுத்துக்கள், அதுக்குள்ள எழுத்துக்களுடைய வகைகள் நிறைய இருக்குது. வகையும் தொகை என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த இலக்கண பகுதியில் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அடிப்படையான இலக்கணம், நல்லா கவனிங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள் 5. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தமிழ்மொழியில் இலக்கண வகை அப்படின்னா 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லலாம். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என்று சொல்லக்கூடியது. இதில் எழுத்துக்கள் பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடப்பகுதி நம்மளுடைய பாடப்பகுதியாக இருக்குது. எழுத்திலக்கணம், அதில் எழுத்துக்கள்லாம் எப்படி இருக்குது, அதனுடைய வடிவம் என்ன, அதனுடைய உச்சரிப்பு எப்படி உச்சரிக்கணும், எப்படி எழுதணும் அப்படின்ற எல்லாமே இதில் எழுத்திலக்கணத்தில் சொல்லியிருப்பாங்க. சொல்லிலக்கணம், பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் அது சொல் அப்படின்னு சொல்லலாம். அந்த சொற்கள் எல்லாம் ஒரு பொருள் கொடுக்கக்கூடிய சொற்களாக எப்படி அமைக்கலாம், எந்த எழுத்துக்கு பக்கத்தில் எந்த எழுத்து இருந்தால் கரெக்டு, எது சரியானது அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்லிலக்கணம். பொருள் இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எழுத்துக்கள் சேர்ந்து சொல்லாகி அந்த சொல்லானது பொருளுடைய சொல்லாக இருக்கணும், அந்த பொருள் இலக்கணத்தில் என்ன வகையான தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்தது யாப்பு இலக்கணம். யாப்பு, யாத்தல் என்றால் கட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு செய்யுளை செய்தல், ஒரு செய்யுளை அமைத்தல், எழுத்துக்களையும் சொற்களையும் பொருளுடைய சொற்களையும் கொண்டு ஒரு செய்யுளை எப்படி அமைக்கலாம் என்று சொல்வது யாப்பு இலக்கணம் சொல்லுவோம். அதுக்கடுத்து அணி இலக்கணம். அணி என்றால் அழகு என்பது பொருளாகும். அந்த அமைக்கக்கூடிய செய்யுளை கவிஞர்கள் அழகுபட அமைப்பார்கள், அதுதான் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். 5 வகையான இலக்கணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என்று சொல்லக்கூடியது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நன்னூல், தொல்காப்பியம், அகத்தியம் போன்ற நூல்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாமே இலக்கணம் சார்ந்த நூல்கள் தான். இதில் எல்லாத்துலேயுமே இந்த இலக்கண வகைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து முதல்ல எழுத்து அப்படின்னா என்ன, எப்படி தோன்றியது அப்படின்னு பாருங்கள். எழுத்து எப்படி உருவானது? ஒலி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. எழுத்துக்கான ஒரு இலக்கணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒலி வடிவாக எழுப்பப்படுவது, இப்போ நம்ம பேசும்போது வரக்கூடிய சப்தத்தை தான் ஒலி வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம எழுப்பப்படுகின்ற அந்த ஒலி வடிவத்தையும், வரி வடிவாக எழுதப்படுவதும், நம்ம எழுதுகிறோம்ல அந்த எழுத்தினுடைய வடிவத்தை தான் வரி வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வரி வடிவமாக எழுதப்படுவதும் ரெண்டுக்குமே பேர் எழுத்து அப்படின்ட்டு ஒரு இலக்கணம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முதல்ல உயிரெழுத்துக்கள்னால் என்ன, அதாவது உயிரை அடிப்படையாக கொண்டு எழுதக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள், அது மொத்தம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம் பாருங்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று.
நம்ம உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான ஒன்று காற்று. நாம் சுவாசித்தால்தான் உயிர் வாழ முடியும். இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. எங்கிருந்து இயல்பாக காற்று வெளிப்படும்? அதுதான் தொல்காப்பியர் சொல்லியிருக்கார், உந்தி முதலாம் உந்து வழி தோன்றி தலையினும் மிரற்றினும் நெஞ்சினும் நிலையி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்பா சொல்லியிருப்பார். அதாவது வயிற்றினுடைய கொப்புள் அடியிலிருந்து வரக்கூடிய காற்றானது நம்மளுடைய மார்பு கழுத்து தலை அந்த பகுதியிலே பட்டு அந்த வழியாக வந்து வாய் வழியாக வெளிவரும். அப்படி வெளிவரும் பொழுது நம்மளுடைய நாக்கு இதழ் பல் அன்னம் என்று சொல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் பட்டு எழுத்தாக பிறக்கின்றது, வார்த்தையாக பிறக்கின்றது. அதனால தான் காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. இப்போ உயிரெழுத்துக்கள் நமக்கு தெரியும், ஆளிலிருந்து அவ்வரை 12 உயிரெழுத்துக்களுக்கும் தெரியும். ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம உச்சரித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்மளுடைய வாயினுடைய தன்மை எப்படி இருக்கும்? ஒன்று, வாயை திறக்கிறதுனால ஒரு எழுத்து பிறக்கலாம், உதடுகளை விரிக்கிறதுனால ஒரு எழுத்துக்கள் பிறக்கலாம், உதடுகளை குவிப்பதனால ஒரு எழுத்துக்கள் பிறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எழுத்துக்கள்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள், எப்படியெல்லாம் எழுத்துக்களினுடைய தன்மை வெளிப்படுது அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கலாம். உயிரெழுத்துக்கள் 12 நீங்களே சொல்லி பாருங்கள். ஆ ஆ அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாயை திறக்கிறதுனால ஆ அப்படின்ற எழுத்து நமக்கு கிடைக்குது. ஆ அப்படின்னு சொல்லும்போது நீண்ட நெடில் ஓசை உடையது, அதுவும் வாயை திறப்பதால் தான் பிறக்கிறது. ஈன்னு சொல்லும்போது நமக்கு என்ன, உதடுகளை விரித்தலால் பிறக்கின்றது. ஈ அப்படின்னு நெடில் எழுத்த சொல்லும்போதும் உதடுகளை விரித்தலால் பிறக்கின்றது. ஊ இந்த ரெண்டு எழுத்துக்களுமே வந்து பார்த்தோம்னா உதடுகளை குவிப்பதால் கிடைக்கிறது. ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இந்த மாதிரியான எழுத்துக்களை நம்ம உச்சரித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாயினுடைய செயல்பாடுகள் எப்படி எழுத்துக்கள்லாம் தோன்றுதோ அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உயிரெழுத்துக்கள் 12 நம்ம பார்த்துருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, இதில் ரெண்டு வகையாக பிரிக்கலாம், உயிரெழுத்துக்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று குறில், இன்னொன்று நெடில் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். குறில் அப்படின்னா என்ன, நெடில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம், நீண்ட ஓசையுடைய எழுத்துக்களை நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குறுகிய ஓசையுடையன என்ன, அதாவது அ இ உ ஏ ஓ இதெல்லாம் வந்து நம்ம உச்சரித்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரு குறுகிய நேரத்தில் அதனுடைய ஓசை முடிஞ்சிடும். அதனால தான் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்களில் 5 எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். இதெல்லாம் குறிப்புகள் எடுத்து வச்சு கொஞ்சம் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக முக்கியமானது பயனுள்ள வகையிலும் இருக்கும். அதுக்கடுத்தது நெடில் எழுத்துக்கள் 7 எழுத்துக்கள் இருக்குது. நீண்ட ஓசையுடைய எழுத்துக்களை நெடில் எழுத்துக்கள் சொல்லுவோம். ஆ இ ஊ ஏ ஐ ஓ ஔ இதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் நீங்கள் உச்சரித்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஓசை குறில் எழுத்துக்களை காட்டிலுமே கொஞ்சம் நீண்ட ஓசையுடையதாக இருக்கிறனால இந்த 7 எழுத்துக்களையுமே நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் 12 பார்த்துருக்கோம். அதுக்கடுத்தது உயிரெழுத்துக்களை ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று குறில் இன்னொன்று நெடில். அது குறில் எழுத்துக்கள் 5 இருக்குது, நெடில் எழுத்துக்கள் 7 இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பாருங்கள், குறுகி ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் இந்த 5 என்னென்ன அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை குறில் எழுத்துக்கள் இது முன்னாடி சொன்னது தான், அ இ உ ஏ ஓ இந்த 5 குறில் எழுத்துக்கள். நீண்டு ஒழிக்கக்கூடிய 7 எழுத்துக்கள் அ இ உ ஏ ஐ ஓ ஔ ஆகிய 7 எழுத்துக்களுமே நெடில் எழுத்துக்களாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. இப்போ எந்த ஒரு எழுத்தையும் உச்சரிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டைமிங் அதாவது கால அளவு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். எந்த எழுத்தை எந்த டைமிங்குள்ள கால அளவுக்குள்ளே நம்ம உச்சரிக்கிறோமோ அதைத்தான் நம்ம அதை வச்சு தான் நம்ம குறில் எழுத்துனா என்ன நெடில் எழுத்துலாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வகைப்படுத்துகிறோம். இப்போ உயிரெழுத்துக்கள் என்ன அதனுடைய ரெண்டு வகை குறில் நெடில் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்தது மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத்திரைன்னு சொன்ன உடனே நம்ம விழுங்கக்கூடிய
உடம்பு சரியில்லைனா கொடுக்கக்கூடிய டாக்டர் கொடுக்கக்கூடிய மாத்திரை நினைக்கக்கூடாது. இங்கே எழுத்துக்களினுடைய ஒழிக்கக்கூடிய கால அளவை வைத்து அந்த எழுத்துக்கு மாத்திரை அளவு குறிக்கலாம். அதை என்னன்னு சொல்லுவாங்க பாருங்கள். மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது, டைமிங். ஒரு எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு உண்டான டைமிங், அந்த கால அளவை தான் மாத்திரைன்னு சொல்லுவோம். ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை நம்ம கண் சிமிட்டுறது ஒரு இயல்பான நிகழ்வு. ஒரு தடவை கண்ணை சிமிட்டிட்டு திறந்தோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அது. அதுக்கப்புறம் ஒரு கை நொடி, அதாவது அந்த கை நொடிக்கின்ற அளவு என்று சொல்லக்கூடிய ஒரு அளவு. இந்த ரெண்டுமே மாத்திரை அப்படின்ற ஒரு அளவால் நம்ம சொல்லுவோம். அதுக்கு தான் எந்தெந்த இடத்துக்கு எவ்வளவு மாத்திரை அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறிலிலத்தை ஒழிக்கும் கால அளவு. இப்போ ஏற்கனவே சொன்னோம், உயிரெழுத்துக்களில் குறிலெழுத்து நெடுநெழுத்து பார்த்தோம். அதில் குறிலெழுத்தை ஒழிக்கிறதுக்கான கால அளவு ஒரு மாத்திரை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு மாத்திரை அளவு குறிலெழுத்துக்கள் அனைத்துக்குமே ஒரு மாத்திரை அளவு. உயிரெழுத்துக்கள் மட்டும் கிடையாது, உயிர்மை எழுத்துக்கள்லேயும் குறிலெழுத்துக்கு ஒரு மாத்திரை தான். எடுத்துக்காட்டுக்கு உயிர்மை எழுத்து எதை சொல்லலாம், க அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து தான், அதுக்கு ஒரு மாத்திரை அளவு தான் வரும். அதுக்கடுத்து நெடிலெழுத்தை ஒழிக்கும் கால அளவு ரெண்டு மாத்திரை. நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் தான் நெடிலெழுத்து நம்ம சொல்லுவோம். இப்போ உயிரெழுத்துக்களில் ஏழு எழுத்துக்கள் நெடிலெழுத்து இருக்குதுன்னு பார்த்தோம், அதுக்கு ரெண்டு மாத்திரை. உயிர்மை எழுத்துக்கள்லையும் நெடிலெழுத்துக்கள் இருக்குது, அதுக்கும் ரெண்டு மாத்திரை தான். உயிர்மை எழுத்துக்களில் நெடிலெழுத்துக்கு எடுத்துக்காட்டால் நம்ம கா அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு மாத்திரை அளவு. இப்போ உயிரெழுத்துக்கள் பார்த்தோம், அதனுடைய வகைகள் பார்த்தோம், மாத்திரைனா என்ன, குறிலுக்கும் நெடிலுக்கும் உண்டான மாத்திரை அளவு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்தது மெய்யெழுத்து அப்படின்னா என்ன. இப்போ உயிரெழுத்து பார்த்தாச்சு, அப்புறம் மெய்யெழுத்து அப்படின்னா 18 எழுத்துக்கள் இருக்குது மெய்யெழுத்துக்கள். மெய் என்பது உடம்பு என்பது பொருள்படும். மெய்யுக்கு என்னன்னு சொல்கிறான், உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்துக்கு உயிர்னு சொல்லியாச்சு, மெய் அப்படின்னா உடம்பு அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும். மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு முக்கியமானது. இப்போ உயிரெழுத்துக்களை ஒழிக்கிறதற்கு என்ன பண்ணணும், காற்று வெளியே வரணும். அதுக்கடுத்தது வாய்களை குவிக்கிறதுனாலையும் விரிக்கிறதுனாலையும் இதழ்களை விரிக்கிறதுனாலையும் குவிப்பதனாலையும் எழுத்துக்கள் தோன்றுதுன்னு பார்த்தோம். இங்கே நம்ம உடல்களுடைய, அதாவது உடல் இயக்கத்தில் வந்து இந்த மெய்யெழுத்துக்களுடைய ஒளி பங்கு பெற்றிருக்கு. அது எப்படின்னு பாருங்கள். நமக்கு இந்த 18 மெய்யெழுத்துக்களும் நமக்கு தெரியும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன், இத், இந்து, இப்பு, இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன் என்று சொல்லக்கூடிய 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதை மூன்று வகையாக பிரிக்கலாம். எத்தனை வகையாக பிரிக்கலாம், மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று வல்லினம். எந்தெந்த இடத்தெல்லாம் வல்லினம்னு சொல்லலாம், வன்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கசட தபர வல்லினம் அப்படின்னு நம்ம எளிமையாக ஞாபகிச்சுக்கலாம். மெய்யெழுத்துக்கள் எழுதும்போது எப்பொழுதுமே புள்ளி வச்சு எழுத்தாக தான் எழுதணும். மெய் அப்படிங்கிறத உடம்பு அப்படின்னு சொல்லலாம், ஒற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது மெல்லின் எழுத்துக்கள், மென்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் மெல்லின் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இங்கு, இஞ்சு, இன், இந்து, இம், இன், ஞன அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து இடையின எழுத்துக்கள், வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடையில் ஓசையுடைய எழுத்துக்களை வந்து இடையின எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இ, இர், இல், இவ், இல், இல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு எழுத்துக்களுமே இடையின எழுத்துக்கள் நம்ம சொல்லலாம். இந்த மெய் எழுத்துக்கள், அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கு மாத்திரை அளவு எவ்வளோ சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை அளவை நம்ம சொல்லணும். இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை அளவு பார்த்துருக்கோம், நெடிலெழுத்துக்கு ரெண்டு மாத்திரை அளவு பார்த்துருக்கோம். அதே மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை அளவு, அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கு அரை மாத்திரை அளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒன்று, இதை வச்சு நம்ம மாத்திரை அளவை நம்மளே நம்மளுடைய பெயருக்கு எழுதி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இதை ஒழித்து பார்த்து உணர்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய ஆறும் வன்மையாக ஒழிக்கின்றன. வன்மையான ரொம்ப என்ன சொல்லலாம்,
இக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வன்மையான ஓசையுடையதாக இருக்கிறனால இது வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இங்கு, இங், இன், இந்த், இம், இன் ஆகிய ஆறும் மென்மையாக ஒழிக்கின்றன, அதனால் இது மெல்லினம் அப்படின்னு சொல்லலாம். இ, இர், இல், இவ், இல், இல் ஆகிய ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிப்பதனால் இதுக்கு இடையினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்தது இப்போ உயிரெழுத்துக்கள் பார்த்துருக்கோம், மெய்யெழுத்துக்கள் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்தது உயிர்மெய் எழுத்து அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்குது, உயிரெழுத்துக்கள் 12 இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து மொத்தம் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லலாம். மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. அதாவது இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு நம்ம சேர்த்தனா கான் வரும். மெய்யெழுத்து இக்கு, ஆங்கிறது உயிரெழுத்து, இக்குங்கிறது அதாவது ஆங்கிறது குறில் எழுத்து, இக்குங்கிறது மெய்யெழுத்து. இது ரெண்டையும் சேர்த்தா நமக்கு கா கிடைக்கும். இது உயிர்மெய் குறில் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதனால் அந்த எழுத்துக்கள் வந்து உயிர்மெய் குறில்னு சொல்லலாம். மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது அப்படின்றாங்க. இக்கு குட்டல் ஆ அப்படின்னு நம்ம சொன்னோன்னா கா அப்படின்ற எழுத்து தோன்றும். இக்குங்கிறத மெய்யெழுத்து, ஆங்கிறது நெடில் எழுத்து, இது ரெண்டையும் சேர்க்கறதுனால நமக்கு கா அப்படின்ற ஒரு நெடில் எழுத்து நமக்கு கிடைக்குது. இதுக்கு பேர் உயிர்மெய் நெடில் அப்படின்னு அர்த்தம். ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். இப்போ எப்படி உயிரெழுத்துக்களில் குறில் நெடில்னு பிரித்தோமோ அது மாதிரி உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில்னும் உயிர்மெய் நெடில்னும் பிரிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆயுத எழுத்து அப்படின்னு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். தமிழ் மொழியில் உயிர், மெய், உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அஃது அது அக்கு என்னும் ஆயுத எழுத்தாகும். இந்த உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தனியாக ஒரு எழுத்து இருக்குது, அது ஆயுத எழுத்துன்னு சொல்லுவோம். அக்கு என்று சொல்லக்கூடிய ஒழிப்பு முறையால் நம்ம உச்சரிப்போம். இந்த ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் காலளவு அரை மாத்திரை அப்படின்னு நமக்கு இங்கே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கற்பவை கற்றப்பில் உங்கள் பெயர் உங்களது நண்பர்களது பெயர்களுக்கான மாத்திரை அளவை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது குறில் எழுத்துக்கு 1 நெடில் எழுத்துக்கு 2 புள்ளி வச்ச, அதாவது மெய்யெழுத்துக்கு 1/2, ஆயுத எழுத்துக்கும் 1/2, அதுக்கப்புறம் உயிர்மெய் குறிலுக்கு 1, உயிர்மெய் நெடிலுக்கு 2. இதை நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா எளிமையாக உங்களுடைய பேரும் சரி, உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவருடைய பேரும் எழுதி அதனுடைய மாத்திரை அளவை கண்டுபிடிக்கலாம். இங்கே கபிலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. க அப்படிங்கிறது குறில் எழுத்து, அதனால் 1. பி என்பது குறில் எழுத்து, அதனால் 1. ல என்பது குறில் எழுத்து, அதுக்கு 1. இர் என்பது புள்ளி வச்ச ஒற்றெழுத்து, மெய்யெழுத்து என்பதால் 1/2. இது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா 3 அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவிற்கேற்ப சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் பயிற்சி செஞ்சு பாருங்கள். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல் 2 அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்து அது அப்படின்ற ஒரு சொல் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஆங்கிறது உயிரெழுத்து, அதில் தொடங்கக்கூடிய ஒரு சொல். ஆ அப்படிங்கிறது குறில் எழுத்து, அதுக்கு 1. தூங்கிறது குறில் எழுத்து, அதுக்கு 1. மொத்தம் 2 அளவு இங்கே வந்துடும். அதுக்கடுத்தது ஓரெழுத்து சொல், ஒரே ஒரு எழுத்தாக இருக்கணும், அது சொல்லாக இருக்கணும். தீ அப்படிங்கிறது ஓரெழுத்து சொல், அதுக்கு 2 நமக்கு கிடைக்கும். வல்லின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல், வல்லின உயிர்மை எழுத்து அப்படின்னா க ச ட த ப ர, அதாவது அதுக்கு புள்ளி வச்சுக்கணும். உயிர்மை எழுத்தாக இருக்கிறனால புள்ளி வைக்காமல் கசட தபர அப்படின்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொல், அதுக்கு 4 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு நம்ம கவிதை அப்படின்னு எழுதிக்கலாம். கா அப்படிங்கிறது குறில் எழுத்து, அதுக்கு 1. விங்கிறது குறில் எழுத்து, அதுக்கு 1. தை அப்படிங்கிறது நெடில் எழுத்து, அதுக்கு 2. மொத்தம் 4 நமக்கு வந்துடும். அதுக்கடுத்தது மெல்லின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல், ஞான அப்படின்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய சொல், இது மெல்லினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஞாயிறு அப்படின்ற ஒரு சொல் எழுதிக்கலாம். ஞா நெடில் எழுத்து, அதுக்கு 2. இ குறில் எழுத்து, அதுக்கு 1. அதுக்கடுத்து ரூ குறில் எழுத்து, அதுக்கு 1. மொத்தம் 4 நமக்கு வந்துடும். இடையின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்,
அதாவது யா ர ல வா ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு எழுத்துக்களில் தொடங்கக்கூடிய சொல் எழுதும்போது, எடுத்துக்காட்டுக்கு வணக்கம் அப்படின்னு எழுதலாம். வா அப்படிங்கிறது குரல் எழுத்து ஒரு மாத்திரை, நா குரல் எழுத்து ஒரு மாத்திரை, இக்கு புள்ளி வச்சு எழுத்து அரை மாத்திரை அதாவது மெய்யெழுத்து, கா குரல் எழுத்து ஒரு மாத்திரை, இம் புள்ளி வச்ச மெய்யெழுத்து அதனால் அரை மாத்திரை, மொத்தமாக நான்கு மாத்திரை நமக்கு கிடச்சிரும். ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல் ரெண்டரை மாத்திரை அளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆயுத எழுத்து அக்கு அப்படின்னு சொல்லுவோம். எஃகு அப்படின்ற ஒரு சொல் எடுத்துக்கலாம். ஏங்கிறது குரல் எழுத்து ஒரு மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை, கூங்கிறதுக்கு ஒரு மாத்திரை, அதனால் நமக்கு இப்போ ரெண்டரை மாத்திரை நமக்கு கிடச்சிரும். இது எல்லாமே இப்போ சொல்லிக் கொடுத்தது எல்லாமே குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அடிப்படையான இலக்கணம். திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது நல்லா தெரிஞ்சு வச்சிங்கன்னா தான் பின் அதாவது மேல் வகுப்புகள் படிக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். இதனால் நல்லா மனநம் கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். பிற்காலத்தில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி போன்ற குரூப் எக்ஸாம் எழுதும்போது இதெல்லாம் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். நன்றி மாணவர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் அப்படின்ற ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.